முக்கிய செய்திகள். சர்வதேச சதுரங்க போட்டி இன்று கோலாகல தொடக்கம். தமிழகம் முழுவதும் களை கட்டிய கொண்டாட்டங்கள். இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போர்க்கொடி. நடவடிக்கையை திரும்பப் பெற கோரி 50 மணி நேர தொடர் போராட்டம். மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டம் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். திராவிட ஆட்சியை பிற மாநிலங்களும் பின்பற்றும் என ஸ்டாலின் நம்பிக்கை. நெருக்கடி நிலையை நீட்டிக்க இலங்கை நாடாளுமன்றம் ஆதரவு. உணவுக்கு வழியின்றி உயிரை காக்க போராடும் மக்கள். வணக்கம். வணக்கம். 44வது சர்வதேச சதுரங்க போட்டியை சென்னையில் பிரதமர் திரு மோடி இன்று துவக்கி வைக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பூஞ்சேரி கிராமத்தில் உள்ள நட்சத்திர விடுதி அரங்கத்தில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை செஸ் ஒலிம்பியாட் நடைபெறுகிறது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று மாலை நடைபெறும் தொடக்க விழாவில் திரு மோடி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர்கள் திரு அனுராக் தாக்கூர், திரு எல் முருகன் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொள்கின்றனர். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமாக தொடக்க விழா நடைபெற உள்ளது. பிரதமர் வருகையை முன்னிட்டு விமான நிலையம் தொடங்கி நேரு உள் விளையாட்டரங்கம் வரை 22,000 போலீசார் குவிக்கப்பட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நேரு விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதியை மத்திய சிறப்பு பாதுகாப்பு படையினர் தங்கள் வசம் கொண்டு வந்தனர். சென்னை நகர் முழுவதும் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். நேரு விளையாட்டரங்க பகுதி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ரிப்பன் மாளிகையும் வண்ணமயமாக ஒளியூட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் கடந்த மாதம் 19ஆம் தேதி திரு மோடி தொடங்கி வைத்த ஒலிம்பியாட் ஜோதி 75 நகரங்களை கடந்து மாமல்லபுரம் வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை வந்த ஜோதியை திரு விஸ்வநாதன் ஆனந்திடம் திரு உதயநிதி வழங்கினார். பின்னர் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு கலை நிகழ்ச்சிகளுடன் பேரணியாக அது கொண்டு செல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வேற எங்கேயும் நடந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஊர் முழுக்க ஒரு ரேலி பண்ணி இவ்வளோ மக்கள்கிட்ட நிகழ்ச்சியை சொல்லி அந்த மாதிரி வேற எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. இதனிடையே செஸ் ஒலிம்பியாட்டை முன்னிட்டு அரசு பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற சதுரங்க போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகள் சென்னையில் இருந்து பெங்களூருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சதுரங்கம் விளையாடியபடி விமானத்தில் பறந்து புதிய அனுபவத்தை மாணவர்கள் ரசித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக மாணவர்களுடன் கலந்துரையாடி வாழ்த்து தெரிவித்த திரு உதயநிதி அனைவருக்கும் செஸ் ஒலிம்பியாட் இலச்சினியனான தம்பி சிலையை வழங்கினார். செஸ் ஒலிம்பியாட் இன்று தொடங்க உள்ள நிலையில் போட்டி நடைபெற உள்ள மாமல்லபுரம் அரங்கத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் மாமல்லபுரத்தின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள 45 அடி உயர சிற்ப கலைத்தூணை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த சிற்ப கலைத்தூண் பல்லவர் கால சிம்மம், யாளி, தோகை விரித்தாடும் மயில்கள், யானை கூட்டம் ஆகியவைகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு உள்ளூர் மக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பூஞ்சேரி 4 பாயிண்ட்ஸ் விடுதி வளாகத்தில் போட்டி நடைபெறும் பிரம்மாண்ட நவீன உள் விளையாட்டு அரங்கம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை திரு ஸ்டாலின் ஆய்வு செய்தார். உள்நாடு மற்றும் வெளிநாட்டு வீரர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டவர் போட்டிகளை காண வரும் பார்வையாளர்கள் கண்டுகளிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்துமாறு அறிவுறுத்தினார். பின்னர் வீரர்களுடன் கலந்துரையாடிய திரு ஸ்டாலின் இந்திய சதுரங்க சங்கத்தின் தலைவர் சஞ்சய் கபூருடன் சதுரங்கம் விளையாடினார். சிப்பாய் காய்களை நகர்த்திய கபூர் முதலமைச்சர் எந்த காயை நகர்த்துவார் என்று உற்று நோக்கிய போது சிப்பாய் காயை அவர் நகர்த்தினார். 3 நகர்வுகளுக்கு பிறகு குதிரை காயை வெட்டி வெளியேற்றினார். பின்னர் சதுரங்க வீரர்களுக்கு நட்சத்திர விடுதியில் திரு ஸ்டாலின் விருந்தளித்தார். செஸ் ஒலிம்பியாட் குறித்த விழிப்புணர்வு தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நகை வியாபாரி மற்றும் தயாரிப்பாளர் பிரதாப்பும் அவரது நண்பர் சந்தீப்பும் 18 கேரட் தங்கத்தில் சதுரங்க காய்களை 20 சவரன் சங்கிலியாக உருவாக்கியுள்ளனர். கையில் அணியும் பிரேஸ்லெட்டையும் அவர்கள் உருவாக்கியுள்ளனர். புதுக்கோட்டையில் சதுரங்க காய்களைப் போல வேடமணிந்த கலைஞர்கள் போர் புரிந்து வெற்றி பெறுவது எப்படி என்பது குறித்த காட்சியுடன் கூடிய பாடல் வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ராமு முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாடல் சமூக வலைதளங்களில் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. கடந்த 1 மாதமாக தமிழகம் முழுவதும் களை கட்டியுள்ள சதுரங்க விழிப்புணர்வு மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த நிலையில் 44வது ஒலிம்பியாட் போட்டியில் முடிசூட போகும் வீரர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
இந்நிலையில் உலகம் முழுவதும் இருந்து ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொள்ள வந்துள்ள வீரர்களுக்கும் அவர்களின் குழு உறுப்பினர்களுக்கும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 20 உறுப்பினர்கள் 50 மணி நேர தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது முதல் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுக்கு GST வரி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தி வருவதால் கடந்த 8 நாட்களாக இரு அவைகளிலும் அலுவல்கள் முடங்கின. அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக மக்களவையில் இருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் 4 பேரும், மாநிலங்களவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் 6 பேர், திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த 7 பேர், தெலுங்கு தேசம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், ஆம் ஆத்மி கட்சியினர் உட்பட 20 உறுப்பினர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மாநிலங்களவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட 20 உறுப்பினர்கள் இணைந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பாக 50 மணி நேர தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இடைநீக்கம் சட்ட விரோதமானது, இடைநீக்க உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் முன்னோடி திட்டத்தின் வெற்றி நாட்டையே திரும்பி பார்க்க வைப்பதுடன் பிற மாநிலங்களிலும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டம் பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மே 7ஆம் தேதி 110 விதியின் கீழ் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதனை செயல்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட அரசாணையில் மாநகராட்சி, நகராட்சி, ஊரக மற்றும் மலைப்பகுதிகளில் செயல்படும் 1545 அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 114,095 மாணவ மாணவிகளுக்கு அனைத்து வேலை நாட்களிலும் காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ரவா, சேமியா, அரிசி, கோதுமை இவற்றில் ஒரு உப்புமா, காய்கறி சாம்பார், கிச்சடி, பொங்கல், கேசரி உள்ளிட்டவை உணவு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. வாரத்தில் 2 நாட்களாவது சிறுதானிய சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்த செய்தி குறிப்பில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்ட போதிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான கோப்பில் கையெழுத்திட்ட போது ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மாணவ கண்மணிகள் மனம் குளிர தாம் காரணமாவதால் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி கல்வியை பரவலாக்குவது, கற்றலை இனிமையாக்குவது என்ற நோக்கத்தில் தாக்கத்தையும் ஏழை குழந்தைகளின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தையும் இந்த திட்டம் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த முன்னோடி திட்டத்தின் வெற்றி நாட்டையே திரும்பி பார்க்க வைப்பதுடன் பிற மாநிலங்களிலும் திராவிட மாடல் ஆட்சியின் இந்த திட்டம் பின்பற்றப்படும் என்பதில் தமக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிவு பசி தேடி அரசு பள்ளிக்கு வரும் ஏழை குடும்ப மாணவர்களின் வயிற்று பசியை தீர்க்கும் இந்த திட்டம் வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அனைத்து மாணவர்களுக்கும் இதை நீட்டித்து பாலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யம், காலையில் பசியுடன் வரும் கிராமப்புற மாணவர்களுக்கு இது பயனளிப்பதுடன் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளது. அனைத்து வகுப்புகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் திட்டத்தை விரிவுபடுத்தலாம் என்றும், தரமான உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய கண்காணிக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆலோசனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் போராட்டக்காரர்களை கைது செய்து வரும் அரசு நெருக்கடி நிலையை நீட்டித்துள்ள நிலையில் உணவுக்கு வழியில்லாத மக்கள் உயிரை காக்க போராடி கொண்டிருக்கின்றனர். பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. பிரதமர் பதவியில் இருந்து மகிந்த ராஜபக்சே விலகி ரணில் பிரதமரான நிலையிலும் போராட்டங்கள் தொடர்ந்தன. அதிபர் மாளிகையை போராட்டக்காரர்கள் வசப்படுத்துவதற்கு முன் தப்பி ஓடிய அதிபர் கோத்தபய பின்னர் மாலத்தீவுக்கும் தொடர்ந்து சிங்கப்பூருக்கும் சென்றார். அவர் பதவி விலகியதை அடுத்து அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ரணில் போராட்டக்காரர்களை ஒடுக்க பாதுகாப்பு படையினருக்கு அதிகாரத்தை அளித்தார். காலி முகத்திடலில் போராடி கொண்டிருந்தவர்களை ராணுவத்தினரும் காவல்துறையினரும் அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பின் போது தொலைக்காட்சி நிலையத்தில் புகுந்து போராட்டம் பற்றி பேச முயன்ற மாணவர் தலைவர் தானிஷ் அலி துபாய் விமானத்தில் ஏறச் செல்லும் போது கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அதிபர் மாளிகையை வசப்படுத்திய போராட்டத்தை முன்னெடுத்த குஷால் சந்திரூவன், வெரங்கா புஷ்பிகா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அதிபர் மாளிகையில் கிடைத்த பணக்கட்டுகளை எண்ணியவர் சந்திரூவன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ரணிலின் இல்லம் தாக்கப்பட்டதில் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் 14 பேரின் புகைப்படங்களை வெளியிட்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் நெருக்கடி நிலையை ஆகஸ்ட் மாத மத்தி வரை அதிபர் ரணில் நீட்டித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் 225 உறுப்பினர்களில் 120 பேர் இதற்கு ஆதரவாகவும் 63 பேர் எதிர்த்தும் வாக்களித்தனர். மற்றவர்கள் வாக்கெடுப்பை புறக்கணித்தனர். சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் அனுரகுமார திசநாயக்கேவின் மக்கள் விடுதலை முன்னணியும் அரசு பயங்கரவாதத்தை நெருக்கடி நிலை வளர்க்கும் என்று எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் உணவுக்காக தவிக்கும் மக்கள், தொண்டு நிறுவனங்கள் நடத்தும் உணவுச்சாலைகளுக்கு படையெடுக்கும் அவலம் நீடிக்கிறது. சமையலுக்கும் வாகனங்களுக்கும் எரிபொருள் கிடைக்காததால் உணவு வழங்க மிகவும் சிரமப்படுவதாக தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர். மக்களின் அவலம் நீடிக்கும் நிலையில் சர்வதேச நிதியத்திடம் கடன் உதவி பெறுவதற்காக இலங்கை அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கலப்பட கருப்பட்டி காரணமாக தரமான கருப்பட்டி விலை பாதியாக குறைந்துவிட்டதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். வேம்பார் பகுதியில் 1000 மேற்பட்ட பனை தொழிலாளர்கள் உள்ளனர். பனைமரத்திலிருந்து இறக்கப்படும் பதநீரிலிருந்து தயாரிக்கும் கருப்பட்டி கடந்த ஆண்டு கிலோ 300 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இப்போது விலை 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை குறைந்துவிட்டது. இதற்கு கலப்பட கருப்பட்டியால் பெயர் கெட்டதே காரணம் என கருப்பட்டி உற்பத்தியாளர்கள் வேதனையுடன் கூறினர். டூப்ளிகேட் காய்ச்சல் நடவடிக்கை எடுப்பாங்க, உடனே நடவடிக்கை எடுத்து உடனே ஃபைன் போடுவாங்க, யாரும் காய்க்கக்கூடாது, ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. ஆனாலும் அப்படி இருந்தும் வந்து அந்த டூப்ளிகேட்டை தடுக்க அந்த நடவடிக்கை எடுக்கலை. அதனால் உற்பத்தியாளர்கள் ரொம்ப ரொம்ப பாதிப்பாகுது. 160 ரூபா 180 ரூபா அந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. போன வருஷம் வந்து 320 ரூபா 340 ரூபா போயிருந்துச்சு. இந்த வாட்டி இன்னும் விலையும் கூட ரொம்ப ரொம்ப உற்பத்தியாளர்கள் ரொம்ப பாதிப்பும் கூட. கருப்பட்டி தயாரிக்கும் உடன்குடி உள்ளிட்ட மற்ற ஊர்களைப் போல தங்கள் ஊரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய உற்பத்தியாளர்கள் கலப்படத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பொறியியல் கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்ற நிலையில் 200,000 அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர். இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வுக்கு June 20 முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. முதல் நாளிலேயே 18,000 மாணவர்கள் விண்ணப்பித்தனர். July 19 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் CBSE தேர்வு முடிவுகள் வெளியாகி 5 வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்தார். CBSE பொது தேர்வு முடிவுகள் கடந்த 22 வெளியான நிலையில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்ப பதிவுக்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. பள்ளிகள் வாயிலாகவும் மாநிலம் முழுவதும் உள்ள 110 சிறப்பு உதவி மையங்கள் வாயிலாகவும் மொத்தம் 211,115 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 167,387 பேர் கட்டணம் செலுத்திய நிலையில் 156,214 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு August 16 முதல் 18 வரை நடைபெறும் என்றும், பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு அடுத்த மாதம் 22 தொடங்கும் என்றும் உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சர்வதேச தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு உள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஈரோட்டில் 2 இளைஞர்களிடம் விசாரணை நடத்திய தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆசிப் என்பவரை கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் மாணிக்கம்பாளையத்தைச் சேர்ந்த ஆசிப், யாசின் ஆகியோரது வீடுகளில் சோதனை நடத்திய அதிகாரிகள் செல்பேசி, மடிக்கணினி, நாட்குறிப்பு உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் மூலமும் இருவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையிலும் ஆசிப்புக்கு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பு இருந்ததும், அந்த இயக்கத்தில் உறுப்பினராக இணைந்து சதி வேலைக்கு திட்டமிட்டதும் உறுதியானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்திய அரசுக்கு எதிராக போர் தொடுக்க முயற்சித்தல், அதற்காக ஆட்களையும் ஆயுதங்களையும் சேகரித்தல் மற்றும் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிந்து ஆசிப்பை கைது செய்த ஈரோடு காவல்துறையினர் முதலாவது குற்றவியல் நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். August 10 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நடுவர் உத்தரவிட்டதன் பேரில் ஆசிப்பை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். ஆசிப்புடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மயானப்பாதை கேட்டு கிராம மக்கள் மயானத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசங்கண்ணி பகுதியைச் சேர்ந்தவர்கள் இறந்தவர்களை எடுத்துச் செல்ல மயான பாதை சரியாக இல்லை என்று கூறி வருகின்றனர். இதற்காக 20 போராடி வருவதாக தெரிவித்த அவர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லை என்று கூறி குழந்தைகளுடன் மயானத்தில் குடியேறச் சென்றனர். ஆனால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அன்றாடம் தேவைக்கே எங்களுக்கு நாங்கள் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போய் தான் வாங்க வேண்டும். ஒரு காய்கனி வண்டி வந்தாலும் எதுவும் எங்கள் ஊருக்குள்ள வரதில்லைங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்திய செங்கம் வட்டாட்சியர் திரு முனுசாமி மாவட்ட நிர்வாகத்துடன் ஆலோசனைக்கு பிறகு முறையான மயான பாதையை கிராமத்தினருக்கு ஒதுக்கி கொடுத்தார். இரு குழந்தைகளுடன் தங்க இடமின்றி தவித்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு சக மாற்றுத்திறனாளிகள் வீடு கட்டித்தந்த சம்பவம் மனதை நெகிழ வைப்பதாக அமைந்தது. பட்டுக்கோட்டை அடுத்த செருபாலக்காடு கிராமத்தைச் சேர்ந்த லதா கை மற்றும் இரு கால்கள் செயலிழந்தவர். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உள்ள நிலையில்
வாழ வீடு இன்றி அவர் சிரமப்படுவதை அறிந்த நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தினர். அவரது விருப்ப நிதியிலிருந்து 50,000 ரூபாய் அரிமா சங்கம் மூலம் பெயர் வெளியிட விரும்பாதவர் உள்ளிட்டோர் வழங்கிய 50,000 ரூபாய் கிடைத்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளே 1,00,000 ரூபாய் நிதி திரட்டி லதாவுக்கு வீட்டை கட்டி கொடுத்தனர். இதனை மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் திறந்து வைத்தார். பேராவூரணி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அசோக்குமார் குத்துவிளக்கேற்றினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இது மன நிறைவளிக்கும் விழாவாக உள்ளது என்று கூறி உதவிய உள்ளங்களை பாராட்டினார். கூடுதல் தொகை தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய நெற்கதிர் மாற்றுத்திறனாளி நல சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் இணைஞ்சு மீதி தொகை மொபைலைஸ் பண்ணி அழகான ஒரு விசாலமான ஒரு வீடை கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பெருமை புகழ் நெற்கதிர் மாற்றுத்திறனாளி சங்கத்தையே சாரும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலேயே அதிக எண்ணிக்கையாக தஞ்சை மாவட்டத்தில்தான் கடந்த ஓராண்டில் 5,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டதாக திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கூறினார். இரு குழந்தைகளுடன் தவித்துக் கொண்டிருந்த தனக்கு வீடு கட்டித்தந்த அனைவருக்கும் மாற்றுத்திறனாளி லதா நன்றி தெரிவித்தார். கரும்புக்கான நிலுவைத் தொகை 21 கோடி ரூபாயை வழங்காமல் சர்க்கரை ஆலை நிர்வாகம் காலம் தாழ்த்துவதாக தஞ்சை மாவட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசுக்கு சொந்தமான குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலைக்கு தஞ்சை சுற்று வட்டாரத்தில் சாகுபடி செய்யப்படும் கரும்பு கொண்டு வரப்படுகிறது. இந்த ஆலை நிர்வாகத்துடனான விவசாயிகள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நிலுவைத் தொகையை வழங்காததால் புதிய சாகுபடியில் ஈடுபட முடியவில்லை என்று வாக்குவாதம் செய்தனர். நிலுவைத் தொகை 10 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்று தெரிவித்த போதிலும் விவசாயிகள் சமாதானம் அடையவில்லை. 20-21 அரவிபுரத்துக்கு வெட்டிய கரும்புல மார்ச் மாதம் 22 பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாதம் போன 21 கோடி இதுவரைக்கும் விவசாயிக்கு வழங்கப்படல. இதை பல கட்டங்களில் மந்திரிகள்கிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி எல்லாரையும் அணுகி சொல்லியாச்சு. இதுவரைக்கும் எங்கள் பணத்துக்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை. கேட்டால் ஃபினான்சியலுக்கு போயிருக்கு, கூடியவர்கள் தர சொல்லிட்டு இருக்காங்க. ஆலை நிர்வாகம் உறுதியளித்தபடி நிலுவைத் தொகையை வழங்காவிட்டால் சுதந்திர தினத்தன்று வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி ஆடி அமாவாசை திருவிழாவுக்கு உப்புத்துறை மலைப்பாதை வழியாக செல்ல 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படும் சதுரகிரியில் உள்ள மகாலிங்கம் கோயில் ஆடி அமாவாசை திருவிழா பிரசித்தி பெற்றதாகும். விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறை மலைப்பாதை, சாப்டூர் வாழைத்தோப்பு மலைப்பாதை, தேனி மாவட்டம் உப்புத்துறை மலைப்பாதை வழியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு செல்வது வழக்கம். கொரோனா ஊரடங்கு காரணமாக 2 ஆண்டுகளாக திருவிழா நடைபெறாத நிலையில் இன்று நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி கோயிலுக்கு நேற்று முன்தினம் முதல் நாளை வரை பக்தர்கள் சென்று வழிபட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தானிப்பாறை சாப்டூர் மலைப்பாதைகள் வழியாக நேற்று முன்தினம் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உப்புத்துறை பாதை வழியாக பக்தர்கள் செல்ல நேற்று அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே சேந்தன்குடியில் உள்ள பிடாரியம்மன் கோயில் பாலைக்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பெண்கள் தலையில் பாலைக்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலம் கோயிலை அடைந்ததும் பாலைக்குடங்களை காணிக்கையாக செலுத்தி வழிபாடு நடைபெற்றது. இதனிடையே நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளத்தில் உள்ள அதிசய பனிமயமாதா பேராலயத்தின் 137வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேவாலயத்தில் ஜூலை 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஏற்றுமதி கொள்கையின்படி தடை செய்யப்பட்ட பட்டியலில் பசு மற்றும் கன்று இறைச்சி சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் எழுத்துப்பூர்வமாக எழுப்பிய கேள்விகளில்
2021-2022 ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மாட்டு இறைச்சியின் மொத்த அளவு என்ன? மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் உலக அளவில் இந்தியாவின் நிலை என்ன? மாட்டிறைச்சி ஏற்றுமதியின் மூலம் அந்நிய செலாவணியை அதிகரிக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதா என கேட்டிருந்தார். இதற்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் அளித்த பதிலில், இந்திய அரசின் ஏற்றுமதி கொள்கையின்படி பசு, கன்று உள்ளிட்ட மாடுகளின் இறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஏற்றுமதி செய்ய அரசு எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் மொடச்சூர், காட்டூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவில் 2 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. பெரியகுளம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் 2வது நாளாக மிதமான மழை பெய்ததால் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை காரணமாக போடி நகருக்குள் காட்டாற்று வெள்ளம் புகுந்தது. இதனால் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகினர். தேனி நகரப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் வெப்பம் தணிந்து குளுமை நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், திருநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. இதனால் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. காலையிலிருந்து ரொம்ப வெயில் அதிகமாக அடிச்சுக்கி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் நல்ல மழையாக வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக 4-5 நாளாக 1 வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ மழை பெய்ய ஆரம்பித்ததுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அமர்த்திடுறாங்க. இந்த ரோடு பூராமே தண்ணியாக இருக்குது. மக்கள் நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்நிலையில் ஆந்திரா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்கள் கோவை, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். 44வது சர்வதேச சதுரங்க போட்டியை சென்னையில் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இடைநீக்கம் செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 மணி நேர தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டம் பிற மாநிலங்களிலும் பின்பற்றப்படும் என்று ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இலங்கையில் நெருக்கடி நிலையை அரசு நீட்டித்துள்ள நிலையில் உணவுக்கு வழியில்லாத மக்கள் உயிரை காக்க போராடி கொண்டிருக்கின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.